Hi students, Tamil Media Ulagam YouTube channel Sarbaha, Ungal Anaivarayum Varaverkiren, Indru Kanini Payanpadugalil, Paadam 9-il Ulla Inaiya Thalam Matrum Minnanjal, Adan Pagudhi 3-inai Naam Indru Virivaga Paarkalam. Namma channel Tamil Media Ulagatha Idhuvara Subscribe Pannadhavanga Marakama Subscribe Pannirunga. Appozhaanga Pathinga Adutthadutthu Paadangalla Na YouTube La Podrappa Ungaloda YouTube La Pathinga Udane நான் போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அதாவது மெசேஜாக கிடச்சிரும். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது எப்பொழுதுமே ஃப்ரீ தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 9-வது படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இமெயில் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்குறாங்க. இமெயிலோட தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா மின் அஞ்சல் அப்படிம்பாங்க. அதாவது எலக்ட்ரானிக் மெயில் என்பது இமெயில் அப்படின்னு ஆனதுங்க. எலக்ட்ரானிக்கில் உள்ள இ அப்புறம் மெயிலில் உள்ள மெயில், அதாவது எலக்ட்ரானிக் இமெயில் ஆனது. இது பார்த்தீங்கன்னா என்னென்னா தகவல்களில் வந்து என்ன பண்ணலான்னா கணிப்பொறியில் உள்ள இரண்டு பயனாளர்களுக்கிடையே என்ன பண்ணலாங்க பரிமாறிக்கொள்ள முடியுங்க. அதாவது என்னென்ன பரிமாறிக்கொள்ள முடியும் பார்த்தீங்கன்னா ஒரு உரை, அதாவது டெக்ஸ்ட் கண்டென்ட்டை டைப் பண்ணி அடிச்சுக்கலாம். அப்புறம் படங்கள் ஃபோட்டோஸை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். கோப்புகள் அதாவது ஃபைலை ஷேர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து எது மூலமாக பண்ணலாம், எதோரும் ஒரு இணைய வச்சுக்கிட்டு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும். இந்த வலைத்தொடர்பு மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு குறிப்பிட்ட நபருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அல்லது ஒரு குழுக்கோ ஒரு நபருக்கோ அல்லது குரூப்புக்கோ என்ன பண்ணலாங்க நீங்கள் மின்னஞ்சல் அனுப்ப முடியும். சரிங்களா, இந்த மின்னஞ்சலை வந்து 1971 டாம் லின்கல் அப்படிங்கிறவரால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம கீபோர்டில் வந்து எழுத்துக்களில் பார்த்திங்கன்னா மேலில் பாருங்களேன் என்னென்ன இருக்கும் பாருங்கள், UWERTYUIOPங்கிற எழுத்துக்கள் இருக்குங்க. அதை தான் அவர் என்ன பண்ணார்னா ஃபஸ்ட்டாக மின்னஞ்சல்ங்கிற இதெல்லாம் மூலமாக அவர் இந்த எழுத்துக்களை வந்து ஒருத்தருக்கு அனுப்புனார், இந்த உரையோடு தான் அனுப்புனாருங்க. சரிங்களா, இப்போ இமெயில் பார்த்தீங்கன்னா இந்த கீழில் ஒரு படம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தாங்க இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஜிமெயில் அப்படிங்கிற ஒரு மின்னஞ்சல். அந்த மின்னஞ்சலில் பாருங்கள் இடது பக்கம் பூரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்புறதுக்கு இல்லை உங்களுக்கு என்னென்ன இமெயில் வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. வலது பக்கம் பாருங்களேன் உங்களுக்கு என்னென்ன மெயில் வந்திருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது லேட்டஸ்ட்டாக என்னென்ன மெயில் இருக்குங்கிறது மேலே பார்த்துக்கலாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது வலது பக்கம் கடைசியில் பாருங்கள் ஒரு எம்டியாக ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பாருங்கள் 2 மெசேஜ் சென்டெலாம் இருக்குது பார்த்தீங்களா. அதை பற்றி வாங்க அடுத்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது எதுக்காகனா புதுசாக நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு நபருக்கோ இல்லை குரூப்புக்கோ அதாவது குழுவுக்கோ நீங்கள் இமெயில் மின்னஞ்சல் அனுப்பணும்னா இப்படி தாங்க இந்த பாக்ஸ் மூலமாக தாங்க அனுப்பணும். இதை பற்றி வாங்க அடுத்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு விரிவாக நான் சொல்கிறேன். ஓகே, இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல் எப்படி நீங்கள் அனுப்பலாம் அப்படிங்கிறது பார்க்கலாங்களா, அதாவது மின்னஞ்சலை எப்படி எழுதலாங்கிறது. அந்த பாக்ஸில் பாருங்களேன் மேலே இருக்கிறது பாருங்கள் நியூ மெசேஜ் அப்படின்னு அர்த்தம், புதுசாக நீங்கள் ஒரு மின்னஞ்சலை அனுப்ப போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதில் என்னென்ன இருக்குது பாருங்கள், டூங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மின்னஞ்சல் யாருக்கு அனுப்பணுமோ அந்த நபரோட முகவரி இமெயில் முகவரின்னு இருக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் முகவரி இருக்கும், அந்த இமெயில் முகவரியை நீங்கள் அந்த டூ அட்ரஸில் அவருக்கு கொடுக்கணும். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம், ஃப்ரம்ங்கிறது யாருன்னா நம்ம அனுப்புகிறோம் பார்த்தீங்களா, நம்மளோட இமெயில் அட்ரஸை அதுவாக இந்த மின்னஞ்சல் எடுத்துக்குங்க. சரிங்களா, ஃப்ரம் அட்ரஸ் நம்மளுதாக தான் எப்பொழுது இருக்கும், அதை நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, மின்னஞ்சல் அதுவாக நம்மளோட அட்ரஸை எடுத்து வச்சுக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே ஒரு மின்னஞ்சல் ஒருத்தர் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காரு, அதற்கு நீங்கள் பதிலளிக்க போகிறீங்கன்னா அது ரிப்ளை அப்படிம்பாங்க. அதாவது உங்களுக்கு கிடைத்த மெயிலுக்கு நான் ரிப்ளை அனுப்ப போகிறேன்னா அந்த ரிப்ளைலேயே என்ன வந்துடுங்க, ஃப்ரம் டூ வந்துடும். ஃப்ரம்மில் வந்து நம்மளோட இமெயில் அட்ரஸும், டூங்கிறது என்னென்னா நமக்கு யார் மெயில் அனுப்பிச்சாங்களோ அவங்களுக்கு நாங்கள் திருப்பி அனுப்புகிறோம் பார்த்தீங்களா, அவங்க தான் டூ அட்ரஸ். எனவே அந்த மெயில் உங்களுக்கு யாருக்கு வந்ததோ அவங்களோட அட்ரஸே டூவில் அதுவாக வந்து மின்னஞ்சல் உட்கார வச்சுருங்க. சரிங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உள்ள ஒரு மின்னஞ்சலுக்கு பதிலளிக்கும் போது ஃப்ரம் டூங்கிறது ஃபில் ஆயிரும். சரிங்களா, இல்லையா நான் புதுசாக ஒரு மின்னஞ்சலை உருவாக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டூ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்னது நாமே கொடுக்கணுங்க. சரிங்களா, இந்த புதிய மின்னஞ்சல் நம்ம ரெடி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃப்ரம்மோட அட்ரஸ் நம்மளுதாக வந்து எப்பொழுதுக்கு வந்துடும். சரிங்களா, நீங்கள் டூ மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், அந்த பாக்ஸில் சப்ஜெக்ட் இருக்கு பாருங்களா, சப்ஜெக்ட்டுங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க, பொருள் அடக்கம். நம்ம தமிழில் சொல்லுவோம் பார்த்தீங்களா என்ன சப்ஜெக்ட்,
அதாவது அது ஒன் லைனில் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை ரெண்டு லைனில் கூட கொடுக்கலாங்க. அதை பார்த்து தான் என்னென்னா, நம்ம வந்து யாருக்கு மெயில் அனுப்புகிறோமோ அந்த சப்ஜெக்டை பார்த்து தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் என்ன அனுப்புறீங்கங்கிறது இந்த சப்ஜெக்டை வச்சு தான் அவங்க பார்த்துட்டு உங்களோட மெயிலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க, சரிங்களா? அப்புறம் அதை பார்த்தீங்கன்னா, இந்த சப்ஜெக்ட்டுங்கிறது நீங்கள் கொடுக்கலாம், மின்னஞ்சலில் கொடுக்காமல் இருக்கலாங்க, இது ஒரு விருப்ப தேர்வாகும், அதாவது ஆப்ஷனல். அடுத்து பார்த்தீங்கன்னா சிசி, அந்த டூங்கிறது லெஃப்டில் இருக்குங்க, ரைட்டில் பாருங்கள் சிசி பிசிசின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு பற்றி பார்க்கலாங்க. சிசின்னா என்னென்னு பாருங்கள், அந்த படத்தில் பாருங்கள் இருக்குது பார்த்தீங்களா, கார்பன் காப்பி அப்படிம்பாங்க. இப்போ டூ அட்ரஸில் போடாதவங்களாம் என்ன பண்ணிக்கலாங்க, சிசியில் போட்டுக்கலாம். அதாவது டூ அட்ரஸில் போடுறது யாருன்னா, யார் யார் வந்து முக்கியமானவங்க மட்டும் டூ அட்ரஸில் வச்சுக்கலாங்க. கார்பன் காப்பி சிசியில் வந்து என்ன பண்ணலாங்க, மற்றவங்களாம் அவங்கள வந்து கார்பன் காப்பியில் வச்சுருக்கலாம். டூவில் போடுறவங்களுக்கு மெயில் போகும், சிசியில் போடுறவங்களுக்கு மெயில் போகும், பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் டூவில் இருக்கவங்க என்னென்னா முதன்மையானவங்கன்னு அர்த்தவங்க, சரிங்களா? அடுத்து பாருங்கள் பிசிசின்னு இருக்கு பாருங்கள், பிளைண்டு கார்பன் காப்பி. இது வந்து அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிசியில் அனுப்பிச்சிங்கன்னா டூவில் வந்து அனுப்புகிறாங்க பார்த்திங்களா, அவங்க வந்து பார்த்துக்கலாம், நமக்கு மட்டும்தான் மெயில் வந்திருக்கா, வேறு யார் யாருக்கு வந்திருக்காங்கிறது சிசியில் போய் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் அந்த மெயில் ஓப்பன் பண்ணுறவங்க பார்த்துக்கலாம். ஓ, நமக்கு மட்டும்தான் மெயில் வரலை, சிசியில் இன்னும் ஒரு அஞ்சு பேருக்கு மெயில் வச்சுருக்காங்கங்கிறவங்க பார்த்துக்கலாம், தெரியுதுங்களா? அந்த சிசிலேயே வந்து அஞ்சு பேர் என்ன பார்த்துக்கலாங்க, யார் யாருக்கு மெயில் போயிருக்கு அப்படிங்கிறது பார்த்துக்கலாங்க. ஆனால் பிசிசியில் வந்து ஒரு மின்னஞ்சல் போட்டிங்கன்னா அவங்க யாருக்கு அனுப்புகிறோங்கிறது யாருக்குமே தெரியாதுங்க, நம்ம அனுப்பின நமக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ சில ரகசியமான ஒரு மெயிலாக இருக்குதுங்க, டூ அட்ரஸில் போட்டு சில பேருக்கு அனுப்புகிறோம், அது வந்து டூ அட்ரஸ் அணியில் மற்ற சில பேருக்கு தெரியாமல் இருக்கணும். டூ அட்ரஸில் நம்ம அனுப்புகிறவங்களுக்கு யாருன்னா யார் யாருக்கு அனுப்பணுங்கிறது தெரியக்கூடாதுன்னா, நீங்கள் அதை பிசிசியை கிளிக் பண்ணி அந்த மெயில் அட்ரஸில் போட்டுட்டிங்கன்னா நம்மள அணியில் வேறு யாருக்குமே என்ன தெரியாதுங்க, அந்த மெயில் யார் யாருக்கு போயிருக்குங்கன்னு தெரியவே தெரியாதுங்க. ஆனால் டூ அட்ரஸில் சிசியில் போட்டது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், யார் யாருக்கு நம்மள அணியில் யார் யாருக்கு மெயில் போயிருக்காங்கிறது பார்க்க முடியும். ஆனால் பிசிசியில் மெயில் போனவங்களுக்கு யார் யாருக்கு மெயில் போயிருக்குன்னு பார்க்கவே முடியாதுங்க, சரிங்களா? அடுத்து டூவில் போடுறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் பார்த்தீங்களா, டூ அட்ரஸில் யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு அனுப்பலாங்க. நீங்கள் அதில் போடுறவங்க யார் யாருக்கு போனோங்கிறது எல்லாருமே பார்க்க முடியும், சரிங்களா? அடுத்து மெசேஜ் பாடி, சப்ஜெக்ட் கீழே ஒரு பெரிய ஒரு பிளாங்காக வந்து ஒயிட் இடம் பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க வந்து நீங்கள் மெசேஜ் பாடி அப்படிம்பாங்க. அந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் மெயிலில் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அங்கே தட்டச்சு அனுப்புவீங்க. ஒரு உரை அனுப்பலாம், இல்லை படங்கள் அனுப்பலாம், இல்லை கோப்புகள் அனுப்பலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது நம்மளோட விருப்பம்தான், சரிங்களா? இதில் தாங்க மெசேஜ் பாடியில் கண்டென்ட் கொடுப்பீங்க. கடைசியாக எல்லாம் பண்ணி முடித்த பிறகு கடைசியாக அந்த கீழே ப்ளூ கலர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது சென்டு பட்டன் கிளிக் பண்ணோடனே உங்கள் மின்னஞ்சல் யார் யாருக்கெல்லாம் அனுப்புறீங்களோ எல்லாருக்கும் போய் சேர்ந்துவிடுங்க, சரிங்களா? இது வாங்க மின்னஞ்சலோட நன்மைகள் என்னென்னு பார்க்கலாங்க. அதில் ஆறுங்களேன், இப்போ மின்னஞ்சல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெலிவரி தாங்க, இலவசமாக நீங்கள் மெயில் அனுப்பிச்சுக்கலாம். இந்த மின்னஞ்சலில் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இது என்ன பார்த்திங்கன்னா, நம்ம அந்த இணைய செலவு மட்டும்தாங்க இருக்கும், சரிங்களா? அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நமக்கு இமெயில் அனுப்புறதுங்கிறது பார்த்திங்கன்னா மின்னஞ்சலுங்கிறது ஃப்ரீயாக தாங்க இருக்கும், சரிங்களா? நீங்கள் நார்மலாக வந்து ஒரு லெட்டரை வாங்கி அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணி அதுக்கு வந்து ஸ்டாம்ப்லாம் ஒட்டுவீங்க பார்த்திங்களா, அஞ்சல் வில்லைகள்லாம் ஒட்டு பார்த்திங்களா, அந்த மாதிரி இதில் எந்த செலவும் கிடையாது, மின்னஞ்சலுங்கிறது ஃப்ரீ தான். அப்புறம் மின்னஞ்சலில் ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, உலகளாவிய விநியோகம், அதாவது பார்த்திங்கன்னா குளோபல் டெலிவரி. இப்போ நம்ம இந்தியாவில் இருந்துக்கிட்டு, அதுவும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு, எந்த ஊரில் இருந்து வேணால் இருந்துக்கிட்டு, உலகத்தில் உள்ள எந்த நாட்டுக்கு வேணாலும், அமெரிக்கா இல்லை ஐரோப்பா ஆஸ்திரேலியா இல்லை ரஷ்யா அந்த மாதிரி எந்த நாட்டுக்கு வேணாலும் என்ன பண்ணாங்க, நம்ம மெயில் அனுப்பலாம். இந்த நாட்டுக்குன்னு கிடையாதுங்க, உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் நம்ம ஃப்ரீயாக மெயில் அனுப்ப முடியும். அடுத்து மூணாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா உடனடி விநியோகம், நம்ம அனுப்பினோடனே நம்ம மின்னஞ்சல் ஆனது மறு செகண்டே என்ன ஆயிருங்க, உடனே வந்து நம்ம யாருக்கு அனுப்பினோமோ போய் சேர்ந்துருங்க, சரிங்களா? ஈவன் வந்து அது எந்த இடத்துல 10,000 கிலோமீட்டரோ இல்லை 1,00,000 கிலோமீட்டர் தாண்டி இருந்தால் கூட நம்ம அனுப்பிச்ச மறுநிமிஷமே என்னங்க, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மெயில் போய் சேர்ந்துருங்க, அந்தளவு உடனடி விநியோகமாக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெயிலில் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒரு கோப்புகளை இணைக்க முடியும், ஒரு கோப்புகளோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கோப்புகளோ நம்ம எவ்வளோ கோப்புகள் வேணால் இணைக்க முடியுங்க. அதில் என்னென்ன பண்ணலாம், ஒரு ஆவணங்களையோ இல்லை படங்களையோ அல்லது என்ன பண்ணலாங்க, ஒரு கோப்புகளையோ இணைத்து அனுப்ப முடியும், சரிங்களா? எனவே ஃபோட்டோஸோ இல்லை டாக்குமெண்ட்ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸோ என்ன பண்ணலாங்க, நம்ம
மின்னஞ்சல்லேருந்து ஃப்ரீயாக நாங்கள் அனுப்பிச்சிக்கலாங்க. எது மூலமாக? ஃபைல் அட்டாச்மெண்ட்டுங்கிறத கோப்புகள் இணைத்தல் மூலமாக நீங்கள் அனுப்ப இயலும். அடுத்து ஐந்தாவது பார்த்திங்கன்னா, நம்ம மின்னஞ்சல் பார்த்திங்கன்னா நீண்ட காலத்தில் சேமிப்பாக இருக்குங்க, அதாவது லாங் டேர்ம் ஸ்டோரேஜ். அதாவது ஒரு தடவை நீங்கள் மெயில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அந்த மின்னஞ்சலில் பார்த்திங்கன்னா நம்ம அனுப்பிச்ச மெயில் வந்து நீண்ட காலத்துக்கு அப்படியே தகவல்கள் தேக்கி வைக்க முடியுங்க, சரிங்களா? நம்மளாக பார்த்து டெலீட் பண்ணாதான், அதை அதர்வைஸ் அப்படி இல்லைன்னா என்ன ஆயிரும், அந்த மின்னஞ்சல் எப்பொழுதுமே பத்திரமாக இருக்குங்க, சரிங்களா? அடுத்து கடைசி பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும். ஏங்க சொல்லுங்கள் பார்க்கலாம், தபால் தான் நீங்கள் அனுப்புனா என்ன பண்ணும், ஒரு மரங்களையோ இல்லைன்னா என்ன பண்ணுங்கள், அந்த மரத்து மூலமாக தான் நம்ம பேப்பர்லாம் நம்ம ரெடி பண்ணுறோம், அட்டைகள் இதெல்லாம் என்ன உங்களுக்கு தேவைப்படும், ஏகப்பட்ட மரத்தை நீங்கள் அழிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது வந்து தபால் மூலமாக, அதாவது பேப்பர் மூலமாக அனுப்பணும். ஆனால் மின்னஞ்சலில் ஒன்றுமே கிடையாதுங்க, சுற்றுச்சூழல் சேஃபாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எதில் அனுப்பலை, பேப்பரில் அனுப்பவே இல்லை, இமெயில் மின்னஞ்சல்னால என்ன ஆகுதுங்க, உங்களுக்கு சுற்றுச்சூழல் சேஃபாக இருக்கும், சரிங்களா? இது பார்த்திங்கன்னா மின்னஞ்சலில் என்னென்னாங்க அனுப்பலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கோப்புகள் ஃபைல் அனுப்பலாம், இல்லை மற்ற தரவுகள் அனுப்பலாம். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஒரு படங்களை கூட அனுப்பலாங்க, அது ஃபோட்டோஸ் அனுப்பலாம், பிடிஎஃப் அதாவது போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மெட்டும்பாங்க, பிடிஎஃப் ஃபைலை கூட நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். இல்லை சொற்செயலி அதாவது என்னது ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டையோ, இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம், வேறு எதுனாலும் அனுப்ப முடியுங்க. அதாவது கோப்புகளில் எந்தெந்த கோப்புகள் தான் கிடையாதுங்க, எந்த கோப்பு வேணும் என்ன என்ன பண்ணலாங்க, கணிப்பணியில் உள்ள அனைத்து கோப்புகளையும் என்ன பண்ணலாங்க, நம்ம மின்னஞ்சலில் அனுப்ப முடியுங்க, சரிங்களா? அடுத்த தலைப்பு பார்த்திங்கன்னா இணையத்தில் அச்சுறுத்தல். அதாவது பார்த்திங்கன்னா இணையத்தில் உங்களுக்கு அச்சுறுத்தல், ஏகப்பட்ட அச்சுறுத்தல் இருக்குங்க. அதாவது சின்ன வயசில் அம்மா சொல்லுவாங்க பார்த்திங்களா, புதுசாக இருக்கவங்கள்ட்ட பார்த்து பழகுங்க அப்படி சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்நியர்களுடன். அதே மாதிரி தாங்க நம்ம இணையதளத்தில் இப்போ யாருக்காச்சும் வந்து நம்ம ஒரு மெயில் நமக்கு வருது, இல்லை நம்மளோட தரவுகள்லாம் வேறு ஒருத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறோம்னா, அல்ல நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறோம் பார்த்திங்களா, அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும் புதியவர்கள்ட்ட. சப்போஸ் நீங்கள் உங்கள் வங்கி கணக்குகள் தொடர்பான ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்கள்ட்ட சொல்லிட்டிங்கன்னு என்னாயிரும், உடனே அவங்க வந்து அதை பயன்படுத்தி உங்கள் வங்கி கணக்கில் உள்ள பணத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இணைய அச்சுறுத்தலுங்கிறது ஏகப்பட்டது இருக்குங்க. இவங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சைபர் கிரைம் குற்றவாளிகள் அப்படிம்பாங்க. இவங்க உங்களோட வேலையை பார்த்திங்கன்னா இணையத்தில் வந்து யாராரோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் திருடி அது மூலமாக அவங்க என்ன பண்ண முடியும், சம்பாதிக்க முடியுமான்னு பார்த்துட்ருப்பாங்க. ஒரு ரகசியமான, அதாவது நீங்கள் சிஸ்டத்தில் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, பர்சனல் இன்ஃபர்மேஷன், ரகசியமான இன்ஃபர்மேஷனில் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, ஒரு பேங்க் டீட்டெயில்ஸு, இல்லை உங்கள் ஆதார் இன்ஃபர்மேஷனு, இல்லை வேறு ஏதாச்சும் ரகசிய தகவல்லாம் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதை பூரா என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இணையத்தை உபயோகப்படுத்தும் போது உங்களை அறியாமல் என்ன பண்ணுவாங்க, அவங்க அதை எடுத்துக்கிட்டு அதை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதில் ஏதாச்சும் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்தாங்கன்னா உங்கள் பேங்க் இன்ஃபர்மேஷனாக உங்கள் பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, உங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இன்ஃபர்மேஷனாக அதெல்லாம் போய் எடுத்துருவாங்க. ஸோ வந்து இணையத்தை உபயோகப்படுத்தும் போது நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அதை பற்றி அவங்க நிறைய பாயிண்ட் சொல்கிறாங்க பாருங்க. முதலாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா நச்சு நிரல், கம்ப்யூட்டர் வைரஸ். கம்ப்யூட்டர் வைரஸுங்கிறது பார்த்திங்கன்னா என்னென்னா, நச்சு நிரல் பார்த்திங்கன்னா ஒரு கணிப்பொறியில் உள்ள சிறிய மென்பொருளுங்க, அதாவது ஒரு சாஃப்ட்வேர். இது வந்து இதோட வேலை என்ன பார்த்திங்கன்னா, ஒரு பாதிக்கப்பட்ட கணிப்பொறியில் இருக்குது பார்த்திங்களா, அதிலிருந்து என்னென்னா வேறு ஒரு கணிப்பொறிக்கு என்ன ஆகும்னா ஈஸியாக பரவும். எப்படி நம்ம ஒருத்தர் காய்ச்சல் வந்து மற்றவங்களுக்கு பரவுது பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு கணினியில் வந்து ஏதாச்சும் வைரஸ் வந்துருச்சுன்னா அந்த கணினியில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஷேர் பண்ணுறோம், இல்லைன்னா அவங்க கொடுக்குறத நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம், இல்லை நம்மளது அவங்க ஷேர் பண்ணுறோம்னா அவங்கள்ட்டேருந்து என்ன வந்துடும், அந்த வைரஸ் நம்மளது வந்துடும். ஸோ வந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறப்பெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த கம்ப்யூட்டர் வைரஸ் மூலமாக உங்கள் சிஸ்டமாக பாதிக்கப்பட்டு என்ன ஆகும்னா உங்களோட தகவல் அனைத்தும் என்ன பண்ணுங்க, திருடப்படும், அல்லது உங்கள் தகவல் அனைத்தும் என்ன பண்ணுங்க, அழிக்கப்பட்டு விடும். அதாவது உங்கள் வன்வட்டில் ஹார்ட் டிஸ்கில் உள்ள அனைத்து தகவலும் கூட என்ன பண்ணுவாங்க, சில மோசமான வைரஸ் என்ன பண்ண உங்கள் ஹார்ட் டிஸ்கை கரப்ட் ஆக்கிரும். அதாவது என்ன பண்ணும், ஹார்ட் டிஸ்கை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுருங்க, அனைத்து தகவலையும் அழித்து விடும், சரிங்களா? இதுதான் நச்சு நிரல்ங்கிற கம்ப்யூட்டர் வைரஸ் அப்படிங்கிறாங்க. இரண்டாவது அச்சுறுத்தல் பார்த்திங்கன்னா மால்வேர். மால்வேர்னால் பார்த்திங்கன்னா மலேசிய சாஃப்ட்வேர் அப்படிம்பாங்க. அதாவது என்னென்னா தீங்கிழைக்கும் மென்பொருள் என்பது இது தமிழாக்கம் ஆகும். இது வந்து என்ன பண்ணுங்கன்னா, இது ஒரு சிறிய ஒரு சாஃப்ட்வேராக இருக்குங்க. இது மூலமாக என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு பலவிதமான தொந்தரவுகளை நம்ம கணினியில் தரும். எந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட நச்சு நிரலாகவோ, கணிப்பொறியில் நச்சு நிரல், இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் வைரஸாகவோ இருக்கலாம், இல்லை ட்ரோஜன் ஹார்சஸ் அப்படிம்பாங்க, அதாவது அடுத்த அதை பாயிண்ட்டை பார்ப்பாங்க, அதை பற்றி அப்போ விரிவாக சொல்கிறேன். இது மூலமாக என்ன வரும்னு பார்த்திங்கன்னா நம்மளோட
சிஸ்டத்தில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் அனைத்தும் என்ன ஆகுங்க பார்த்தீங்கன்னா, எவ்ரி திங் வில் பி லாஸ்ட் ஆயிருங்க. எவ்ரி திங், எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, இழந்துடுவீங்க. நம்மளோட முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் கூட இது என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா அனைத்தையும் திருடிடுவாங்க, இந்த மால்வேர் மூலமாக, சாஃப்ட்வேர் மூலமாக. எனவே எந்த ஒரு சாஃப்ட்வேரும் நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் போடுறதுக்கு முன்னாடி அதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு நல்ல சாஃப்ட்வேர் தானான்னு பார்த்து போட்டுருங்க. அப்புறம் முடிஞ்சால் ஆன்டி வைரஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த மால்வேர், அதாவது என்னென்னா உங்கள் சாஃப்ட்வேரை வந்து செக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணலாமா வேணாமாங்கிறது பார்த்துக்குங்க, சரிங்களா? இல்லைன்னா என்னென்ன பண்ணும், இந்த மால்வேர் வந்து உங்களோட சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க, கரெக்ட் பண்ணி விட்ருவோம், உங்கள் கம்ப்யூட்டரே கரெக்ட் பண்ணி விட்ருவோம், சரிங்களா? அடுத்து மூணாவது இணைய அச்சுறுதல் பார்த்திங்கன்னா, ட்ரோஜன் ஹார்ஸ், அதாவது ட்ரோஜன் குதிரை அப்படிம்பாங்க. இது நம்ம கணினி பயனாளர்கள், நம்மளை போல் இருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம இணையத்தில் வந்து ஒரு மென்பொருளை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் பார்த்திங்களா, பதிவிறக்கம் பண்ணுறப்ப இது நல்ல மென்பொருள் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து அதை தெரியாமல் வந்து என்ன பண்ணிடுவாங்க, டவுன்லோட், அதை பதிவிறக்கம் பண்ணிடுவோம். பண்ண பிறகு தான் தெரியும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கணிப்பொணியை வந்து இது என்ன, நம்மளோட கணிப்பொறி என்ன பண்ணிடுங்க, அது வந்து டோட்டலாக டேமேஜ் பண்ணி விட்டுரும். அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரோஜன் குதிரை, அதாவது ட்ரோஜன் ஹார்ஸ் அப்படிம்பாங்க. நம்ம நல்ல மென்பொருள் நம்பி நம்ம என்ன பண்ணுறோம், டவுன்லோட் பண்ணுறப்ப ஏமாறுறதுனா ட்ரோஜன் குதிரை அப்படிம்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, தீங்குழைக்கும் ஒட்டற்றி மென்பொருள், அது என்ன பார்த்திங்கன்னா, மலிஷியஸ் ஸ்பைவேர் அப்படிம்பாங்க. இது பார்த்திங்கன்னா என்னென்னா, சைபர் குற்றவாளி இருப்பாங்க பார்த்திங்களா, அதாவது என்ன, அதாவது கம்ப்யூட்டர் சைபர் கிரிமினல்ஸ் இருப்பாங்க பார்த்திங்களா. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு என்ன பண்ணுவாங்க, ஒரு மென்பொருளை ரெடி பண்ணி அதை என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட சாஃப்ட்வேரில் வந்து நமக்கு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் போய் சாஃப்ட்வேரை நம்பி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க, ஓ நல்ல சாஃப்ட்வேர்னு போடுவீங்க, அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, அந்த சைபர் குற்றவாளியெலாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சிஸ்டத்தில் உள்ள இன்ஃபர்மேஷனில் திருடுறதுக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த மென்பொருளை ரெடி பண்ணியிருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, ஒரிஜினல் மாதிரியே நம்ம நம்பி ஏமாந்துருவோம். நம்ம கடையில் போய் ஒரு பொருள், நம்ம டூப்ளிகேட் பொருள் வாங்குறது இல்லைங்களா, அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா, நம்ம நல்ல மென்பொருள் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, அதோட டூப்ளிகேட்டை வாங்கி நம்ம அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்மளது என்ன ஆகும், டவுன்லோட் பண்ண பிறகு என்னென்னா, நம்ம சிஸ்டத்தில் உள்ள இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, அவங்க உளவு பார்த்துட்டு நம்மளோட பேங்க் இன்ஃபர்மேஷன், நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அது மட்டும் கிடையாதுங்க, ஆதார் இன்ஃபர்மேஷன், பேன் கார்டு, உங்கள்ட்ட என்னென்ன ரகசிய தகவல் இருக்கோ அத்தனையும் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க அதுலேருந்து திருடி எடுத்துருவாங்க, சரிங்களா? இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, மலிஷியஸ் ஸ்பைவேர், அதாவது தீங்கிழைக்கும் ஒட்டற்றி மென்பொருள். நம்மளை நம்ம டவுன்லோட் பண்ண மென்பொருள் மூலமாக என்ன பண்ணுவாங்க, நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் திருடுறது, அதாவது உளவு பார்க்குறது, சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, கணிப்பொறி முனைய பெருக்கி, அதாவது கம்ப்யூட்டர் வாம். இது பார்த்திங்கன்னா, இவ்வகை மென்பொருள் வந்து பார்த்திங்கன்னா, மனிதர்களோட எந்த வித தலையீடும் இருக்காதுங்க, நம்மளாக போய் மாட்டணும் கிடையாது. இந்த மென்பொருள் என்ன பண்ணும்னா, அதுவே என்ன பண்ணும்னா, தன்னை வந்து ஒரு என்ன பண்ணுன்னா, நகல் எடுத்துக்கிட்டு பெருக்கிட்டே போகும். எப்படின்னா பார்த்திங்கன்னா, ஒரு அமீபா வந்து பல ரூபத்தில் எடுத்துகிட்டு பெருக்கிட்டே போகுது பார்த்திங்களா, ஒரு வைரஸ் சொல்லுவாங்க பார்த்திங்களா, ஒன்று ரெண்டு ஆகும், ரெண்டு நாலு எட்டாகும், எட்டு பதினாறு ஆகும், அந்த மாதிரி என்ன ஆகும்னா, மல்டிப்புள் ஆக்கிட்டு என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட கணிப்பொறியை வந்து பாதிப்படைய வைத்துக்கிட்டு நம்மளோட கணிப்பொறியிலேருந்து நம்ம யாராச்சும் நமக்கு நம்மளோட டேட்டாஸ்லாம் ஷேர் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த டேட்டாஸ் மூலமாக போய் நம்ம யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்க கணிப்பொறியிலையும் போய் என்ன பண்ணுங்க, அதே மாதிரி வேலையை அந்த ஒன்று பலவாக்கி என்னங்கிறது, வைரஸ் மூலமாக என்ன பண்ணுறதா, அவங்களோட கணிப்பொறியை என்ன பண்ணுங்க, கொலாப்ஸ் ஆக்கிடுங்க. அதாவது என்ன பண்ணுன்னா, அதில் உள்ள மென்பொருள் அனைத்தையும் என்ன பண்ணுங்க, சேதமடைய செய்து விடும். இதுதான் கணினி முறைய பெருக்கி, அதாவது கம்ப்யூட்டர் வாம் அப்படிம்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, பாட்நெட், அதாவது பார்த்திங்கன்னா, இணையதளத்தில் வந்து நம்ம கணிப்பொறிகளை வந்து நம்மலாம் யூஸ் பண்ணுறப்ப என்னென்னா, நம்ம ஹேக்கர்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா, அதாவது இணையதள திருடர்கள், அதாவது என்னென்னா, அவங்க மூலமாக என்ன ஆகும்னா, நம்ம நச்சு நிரல் அல்லது ட்ராஜன் ஹார்ஸ் இப்போ பார்த்தோம் பார்த்திங்களா, அது மூலமாக என்ன ஆகும்னா, நம்மளோட கணிப்பொறியில் தீங்கிழைக்கும் எண்ணத்தோடு என்ன பண்ணுவாங்க, அவங்க கணிப்பொறிகளோட நம்மளோட அனுமதியின்றி உள்ளே நுழைந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டரை வந்து அழிச்சிருவாங்க. அதாவது என்ன, நம்மளோட மென்பொருள் அனைத்தும் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கரப்டாக்கி விட்டுருவாங்க. இவங்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தனிப்பட்ட கணிப்பொறி, அதாவது என்ன பார்த்திங்கன்னா, இவங்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஜோம்பி கணிப்பொறி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, ஸ்பேம். ஸ்பேம்னு பார்த்திங்கன்னா என்னென்னா, நம்ம மின்னஞ்சலில் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா, அன்வான்டாக நம்ம மெயிலெலாம் வருது பார்த்திங்களா, நமக்கு சம்பந்தமில்லாத மெயிலெலாம் பார்த்திங்கன்னா நமக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா, ஸ்பேம்ங்கிற ஃபோல்டரில் போய் மின்னஞ்சலில் உட்காந்துரும். இது பார்த்திங்கன்னா, நமக்கு தேவையில்லாத மெயில்கள்,
அதாவது வந்த மின்னஞ்சல்கள் அது அனைத்தும் என்ன பண்ணுவாங்களா, நம்ம யூஸ் பண்ணுகின்ற அந்த மின்னஞ்சலகம் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன ஜிமெயிலு இல்லை யாஹூ, அவங்களும் என்ன பண்ணுவாங்க வந்து ஸ்பேம்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அதிலெல்லாம் அந்த மின்னஞ்சலை போட்டு வச்சுருவாங்க சரிங்களா. இதனால் என்ன ஆகும்னா நமக்கு இந்த ஸ்பேம்னால் என்ன ஆகும்னா மின்னஞ்சல் சேவகத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோடக்கு வந்து அதிக இடத்த பிடிச்சிக்குங்க. ஏன்னா ஸ்பேம் மெயில் பார்த்திங்கன்னா நிறையா வரும், அது அத்தனையும் என்ன பண்ணுவாங்க நம்ம மின்னஞ்சலகம் என்ன பண்ணுவாங்க ஃபில்டர் பண்ணி ஸ்பேமில் போட்டு வச்சுருவாங்க. எனவே அப்பப்போ ஸ்பேம் ஃபோல்டரில் போய் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையில்லாத அந்த மின்னஞ்சல்கள் அனைத்தும் என்ன பண்ணுங்கள், டெலீட் பண்ணிடுங்க சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இணையதளம் மற்றும் மின்னஞ்சல் 9வது பாடத்தை பார்த்துட்ருக்கோம். இதன் இறுதி பகுதியினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அதை வந்து தனி வீடியோவாக உங்களுக்கு எடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.